حکم ٹائیگر کا حکم நம்ம திருவாரூர்ல இருந்து மாயவரம் போகக்கூடிய ரூட்ல இவ்வளவு பெரிய பேக்கரியன் ஸ்வீட்ஸா அப்படின்னு கேட்கிற அளவுக்கு பாத்தீங்கன்னா பிரம்மாண்டமா கிராண்டா வந்து ஸ்ரீ மகாலட்சுமி ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி வந்து இன்னைக்கு ஓபன் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த ஓபனிங்க்கு நிறைய சீஃப் கெஸ்ட் வந்துட்டு இருக்காங்க, நிறைய பேர் வந்திருக்காங்க. ஸோ வாங்க இந்த கிராண்ட் ஓபனிங்க போயிட்டு பார்க்கலாம். சேர்ந்த மகளத்துல மகாலட்சுமி பேக்கரி அண்ட் ஸ்வீட்ஸ் வந்து இன்னைக்கு ஓபன் பண்ணிருக்காங்க. சோ இந்த ஓபனிங்க ஒரு சூப்பரா பண்ணிருக்கக்கூடிய கணபதி அண்ணன் இங்க இருக்காங்க. சோ அவங்கள தான் பேசுறோம். அண்ணா வணக்கம், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். ஓகே, என்ன ஒரு எதிர்பார்ப்போட இந்த கடை வந்து இந்த இடத்துல முக்கியமா நீங்க வந்து ஓபன் பண்ணிருக்கீங்க? இந்த அவுட்டர் ஏரியானா வில்லேஜ் ஏரியால இப்படி ஒரு கடை எல்லாம் இருக்க கூடாது, நார்மலா தான் இருக்கணும், அவ்வளவு நார்மலா தான் வியாபாரம் நடக்கும், அதுக்கு ஒரு இவ்வளவு முக்கிய தத்துவமா அப்படின்னு நினைப்பாங்க எல்லாரோட பொதுவான ஒரு பொதுவான கருத்து. அதுல நான் இந்த ஏரியால இருந்து இந்த ஏரியாலயே என்னோட வளர்ச்சியை காட்டினேன். அதுக்கு வளர்ச்சியா நான் பார்த்ததான் இங்க ஒரு பெரிய பிரான்ச்சா போட்டேன். எனக்கு காசு நோக்கம் இல்ல, என் தொழில என் இடத்துல நான் நல்லா பண்ணணும் அப்படிங்கறது தான் என்னோட என் இடத்துக்கு நான் தான் கிங்கு அந்த மாதிரி. ஆனா இப்ப இன்னைக்கு காலையில இருந்து பயங்கரமா நிறைய பேர் வந்துட்டு போனாங்க. ஸோ மக்களுடைய வரவேற்பு இருந்துச்சு, வர்த்தகர்களுடைய வரவேற்பு இருந்துச்சு, ஸோ ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோடைய வரவேற்பு எப்படி இருந்துச்சு? எல்லாரோட ரொம்ப சிறப்பா இருந்துச்சு, நான் எதிர்பார்த்தோட கூடுதலாவே இருந்தது. அனைவரும் ஆசீர்வாதமும் எனக்கு இல்லை, அதுவும் போட்டிருக்கோம், அதுல வந்து 100 பேர் உட்காரலாம் சாப்பிடலாம். ஆண்டவனோட ஆசீர்வாதத்துல பெருமையா பண்ணிப்போம். கேக் வந்து ஒயிட் பார்ஸ், பிளாக் பார்ஸ், ரெட் லேவ்ல பீஸ் கேக் ஐட்டம் எல்லா கேக்கு, ஸ்வீட் காஜு, குலாப் ஜாமுன், நெய் ஐட்டம், பங்காளி ஐட்டம், சாதா ஐட்டம் எல்லாமும் காரவரட்டி, எல்லா காரமும் இருக்கு, எல்லா காரமும் வச்சிருந்தாங்க. இந்த ஏரியா மக்கள் நிறைய பேர்ட்ட நாங்கள் கேட்டோம், அவங்க வந்து மகாலட்சுமி பேக்கரியில் போய் சாப்பிட்டா குவாலிட்டியா இருக்கும், டேஸ்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. அதுக்கு காரணம் என்ன? இவ்வளவு வருஷமா நீங்க நடத்திட்டு இருக்கீங்க, அது காரணம் என்ன நினைக்கிறீங்க? நாங்கள் வந்து இதே ஃபீல்டில் இந்த பேக்கரி தொழிலுங்கிறது எங்களுக்கு ஒரு 35 வருஷம் அனுபவம். அது வந்து எங்க லைன் வேறையா இருந்துச்சு, நாங்க வந்து லைன் சரக்கு, லைன் பிரெட் இப்படி போட்டு அந்த அடிப்படையில வந்து இன்னைக்கு வந்து இப்படி கொஞ்சம் கொஞ்சமா வந்து காலகட்டம் மாற மாற இன்னைக்கு காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு இதை செட் பண்ணிக்கிட்டு. கண்டிப்பா ஒவ்வொரு நிறுவனத்துடைய வளர்ச்சிக்கும் பாத்தீங்கன்னா அவங்க சுத்தி இருக்கக்கூடிய உறவினர்களா இருக்கட்டும், நண்பர்களா இருக்கட்டும், ஊழியர்களா இருக்கட்டும், அவங்க எல்லாருமே ரொம்ப ஒத்துழைப்பு கொடுத்துருப்பாங்க. இந்த வளர்ச்சி, இந்த நிறுவனத்துடைய வளர்ச்சிக்கு யாரெல்லாம் ஒத்துழைப்பு கொடுத்துருக்காங்க, யாருக்கு இந்த டைம்ல ஒரு ப்ரௌடான மூமெண்ட், ஒரு பெரிய அளவுல ஒரு பேக்கரி வந்து கொண்டு வந்துருங்க, இந்த டைம் யாருக்கா ஸ்பெஷல் தேங்க்ஸ் பண்ணிருக்கீங்க? என்னோட கஸ்டமரு, என்னோட ஒர்க்கர்ஸ் அனைவரும் எனக்காக உறுதியான செஞ்சு கொடுப்பாங்க. மக்களுடைய
என்னென்ன இருக்கு ஒவ்வொரு பிசினஸ்க்குமே பாத்தீங்கன்னா அந்த லோனுங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டா இருக்கும். சோ இங்க இந்த அளவுக்கு கிராண்டா பிரம்மாண்டமா உருவாயிருக்கக்கூடிய மகாலட்சுமி பேக்கரி அண்ட் ஸ்வீட்ஸ் பாத்தீங்கன்னா பேங்க் மேனேஜர்ஸ் வந்து லோன் கொடுத்துருக்காங்க. சோ அவங்க இங்க வந்திருக்காங்க, அவங்களும் வந்து ஹானர் பண்ணிட்டு இருக்காரு. அண்ணன் கிட்ட கேட்போம். எனக்கு சென்ட்ரல் பேங்க்கு கஸ்டமர் நாங்கள் ஓ இது லோனுக்கு லோனு கரண்ட் அக்கௌண்ட் எல்லாமும் சென்ட்ரல் பேங்க்கில் 20 வருஷமாக வச்சுருக்குறோம். லோனு கொடுங்கன்னு சொல்லி கேட்டேன், சார் வந்து பார்த்துட்டு நான் உங்களுக்கு லோன் தரேன் நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி எனக்கு லோன் கொடுத்தாங்க. அந்த லோன் கொடுக்கறதுல வச்சு நான் பண்ணி சக்ஸஸ் பண்ணி காமிச்சிட்டேன். அது அது முழு நன்றி சாருக்கு தான் நான் தெரியும். டைகர் கா ஹுக்கும் மகாலட்சுமி பேக்கரிக்கு வந்து வாழ்த்து அனைத்து கஸ்டமருக்கும் நன்றி.